வெல்கம் டு லிங்காஸ் விலாக். நான் உங்கள் கிஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது சிக்கன் பிக்கல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து போன்லெஸ் சிக்கன். போன்லெஸ் சிக்கன் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ஆயில் அண்ட் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வறுத்து வச்சுருங்க. அதில் இருக்க ஈரப்பதம் போகிற, அந்த சிக்கனில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம ட்வின் சிஸ்டர்ஸ் இஞ்சி பூண்டோட விழுது, அரைச்சி வச்ச விழுது, கடுகு, வெந்தயம், சீரகம், இந்த மூணையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெந்தயம், சீரகம், கடுகு, அப்புறம் இதோட இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கார்லிக் பூண்டு. கண்டிப்பாக பூண்டு தான் அதில் அந்த டேஸ்ட்டே தூக்கி கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம சிக்கன் பிக்கில் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க இப்போது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு சிக்கன், தண்ணி நீக்கிட்டு அதை இதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது நல்லா இது அந்த கோல்டன் ப்ரௌனில் வர்ற வரைக்கும் நல்லா போட்டு வதக்கிடலாம். எண்ணெய் அதிகமாகிருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது தான். இப்போது சிக்கன் எல்லாம் நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்க தவால வச்சுக்க போகிறோம். இப்போது சிக்கனை வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போது அடுத்து வந்து இந்த அதே வறுத்த எண்ணெயிலேயே கடுகு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஏற்கனவே, அந்த கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெள்ளைப்பூடை தொளியை உரிச்சிட்டும் போடலாம். சிலருக்கு வந்து தொளி உரிக்காமையே அந்த இது ஊறுகால இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை வதக்குறோம் நம்ம. இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு, அந்த ஸ்மெல்லாம் வருது. இப்போ வந்து நம்ம ட்வின் சிஸ்டர்ஸான இஞ்சி பூண்டு விழுதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி அப்புறம் பூண்டு விழுது ஒரு ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மூணு பவுடர் சொன்னல்ல, கடுகு, வெந்தயம், அப்புறம் சீரகம், இதை மூணையும் ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மசாலா அந்த சிக்கனும் அப்படியே சேர்கிற மாதிரி வதக்கிக்கிறோம். சிக்கனும் மசாலாவும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் போடுறேன். முதலே போட்டால் கருகிரும், அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடலாம். மசாலாவும் சிக்கனும் நல்லா மிங்கில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம லெமன் புழிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச சிக்கன் நல்லா ஆறி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் வந்து 2 லெமனும் அதில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வச்சுருக்கேன், அதை மேலே ஊற்ற போகிறோம். ஊற்றி வச்சுட்டு ஸ்பூன் எடுத்து அந்த லெமன் ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 or 2 days நல்லா ஊற வச்சுட்டு
அதுக்கப்புறம் இதை நம்ம ரெகுலர் ஊறுகாய் யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணலாம். லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி எதுக்குனாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். வீட்டில் அம்மா செஞ்ச மாதிரியே இருக்கும் ஊறுகாய், அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லிங்காஸ் விலாக். தேங்க்யூ.